வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்டர் சியான் விக்ரம் நடித்த ரெண்டு படங்களோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்டர் சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் பொன்னியின் செல்வன் மகாவீர் கர்ணா கோப்ரா அப்படின்னு நாலு படங்களில் இருக்காரு ரீசெண்டாக தான் அவரோட அறுபதாவது படத்தோட அப்டேட்டும் வந்தது ஏற்கனவே துருவ நட்சத்திரம் படத்தை இந்த லாக்டவுன் கம்ப்ளீட் ஆன உடனே படத்தோட வேலைகளை தொடங்கிடுவேன் அப்படின்னு டேரக்டர் கௌதம் மேனான் அப்டேட் கொடுத்துருந்தாரு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சியான் சிக்ஸ்டி கோப்ரா இந்த ரெண்டு படங்களோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் டேரக்டர் அஜய் ஞானம் திரு டேரக்ஷனில் ஆக்டர் சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா பல கெட்டப்பில் நடிச்சு கிரிக்கெட் பேர் இர்ஃபான் பதானும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கோபுரா இசை புயல் ஏ அரமான் மியூசிக் பண்ணுற இந்த படத்தில் கேஜிஎஃப் படத்தில் ஹீரோயினாக நடித்த ஸ்ரீநிதி ஷெட்டி ஹீரோயினாக நடிக்கிறாங்க இந்த லாக்டவுன் தொடங்கினோடனே ஆக்டர் விஜயண்டனி பார்த்தீங்கன்னா தன்னோட சம்பளத்தில் இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் குறைச்சாரு இதை தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த வரிசையில் டேரக்டர் அஜய் ஞானமுத்துவும் பார்த்திங்கன்னா கோபுரா படத்துலேருந்து தன்னோடய சம்பளத்தில் நாற்பது பெர்சன்டேஜ் குறைச்சிருக்காரு அந்த நாற்பது பெர்சன்டேஜ் சம்பளத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒன்னேகால் கோடி இவ்வளோ பெரிய தொகையா அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சியான் சிக்ஸ்டி பேட்ட ஜெகமேதந்திரம் இந்த ரெண்டு படங்களை தொடர்ந்து டேரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ண போகிற படம் தான் சியான் சிக்ஸ்டி ஆக்டர் சியான் விக்ரம் கூட சேர்ந்து இந்த படத்தில் துருவிக்ரமும் நடிக்கிறாரு அனிருத் ரவிச்சந்தர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வீடியோ கால் மூலமாக இன்டர்வியூ இருக்காங்க அப்படி தான் டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ கால் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் சியான் சிக்ஸ்டி இந்த படத்தோட சில விஷயங்களை ஷேர் பண்ணாரு சியான் சிக்ஸ்டி இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல ஒரு நாள் சியான் சார் கால் பண்ணார் உங்கள்கிட்ட கதை எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல என்கிட்ட இருந்த சில கதைகளை அவர்கிட்ட சொன்னேன் அதில் உள்ள ஒரு கதையை படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்படித்தான் சியான் சிக்ஸ்டி படம் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கதையை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இப்போதைக்கு சியான் சிக்ஸ்டி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படிங்கிறது டைட்டில் லுக் பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும் அவர் கதையை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தாலும் ஜிகர்தண்டா பெட்ட ஜெகமே தந்திரம் இதே மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவியை டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் கொடுப்பாரு அப்படின்னு ஆக்டர் சியான் விக்ரமோட ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்காங்க